அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இன்னைக்கு மனிதனுடைய இன்னொரு பிரச்சனை, வியாதி, கேன்சர், ஆஸ்துமா, பல தரப்பட்ட நோய்கள், என்ன செய்வது என்று தடுமாற்றம். இந்த வியாதியிலிருந்து நமக்கு சுகம் கொடுப்பதற்கு அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தேவ பக்தனுடைய ரகசியம் என்ன என்று வேறு வசனம் சொல்லுகிறார். தேவன் மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்டார். இது ஒரு பெரிய ரகசியம். காணக்கூடாத இறைவன், நம்மை சிருஷ்டித்த தேவன் எப்படிப்பட்டவர்? 1000 சூரியனை ஒன்றாக இணைத்தார். எப்படி இருக்கும் பிரகாசம்! கண்களால் அதை பார்க்கவே முடியாது. நடு பகல் வரும்பொழுது சூரியனை நாம் நேரடியாக பார்க்க முடிவது இல்லை. 1000 சூரியனை ஒன்றாக இணைத்தால் எவ்வளவு பிரகாசம் இருக்கும்! ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்ற இறைவனை குறித்து 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்கிறோம். யாருமே அவரை பார்க்க முடியாது. அவ்வளவு பிரகாசமானவர், அவ்வளவு மகிமையானவர் நம்ம வணங்கக்கூடிய தெய்வம், நம்மை சிருஷ்டித்த தெய்வம், இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வம். ஆனால் மனிதனுக்கு ஒரு ஆசை, அவரை பார்க்க வேண்டும், என் பாரங்களை அவருக்கு சொல்ல வேண்டும், அவர் மூலமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த பாவ சாபத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று. தேவன் அந்த பிரகாசத்தோடு, அந்த 1000 சூரியனை இணைத்தால் எப்படி இருக்குமோ, அவ்வளவு பெரிய பிரகாசத்தோடு அவர் பூமிக்கு இறங்கி கடவுளாகவே வந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரும் முன்னால் நிற்க முடியாது. என்றால் அவருடைய பிரகாசம் அத்தனை மகிமையானது, அவருடைய மகிமை அத்தனை பெரிதானது. ஆகவே மனிதனை சந்திப்பதற்கு மனிதனை போல் அவர் அவதாரம் எடுத்து வர வேண்டும், சாதாரண மனிதனாக வர வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஏழை எளிய மக்களும் சாதாரண மக்களும் அவரை நெருங்கவும், அவருடைய அன்பை ருசிக்கவும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவும் ஏழ்மையின் கோலம் எடுத்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். ஐஸ்வர்யம் உள்ள தேவன், ஆனால் அவர் ஏழ்மையின் கோலம் எடுத்து ஒரு தச்சனுடைய வீட்டிலே வந்தவர் அவதரித்தார். அவர்தான் இயேசு என்கிற பெயரில் அழைக்கப்பட்டார். சென்னையில் ஒரு பிரபலமான குடும்பம், அவங்களுக்கு இயேசுக்கு சம்பந்தமே கிடையாது. பெரிய டாக்டர், அவங்க என்னையும் அவங்களுக்கு தெரியாது. ஒரு கிறிஸ்தவ நண்பர் மூலமா யாராவது ஜெபம் பண்றவங்க இருந்தா எனக்கு அவங்களை அறிமுகப்படுத்தினீங்களான்னு கேட்டாங்களா. என்ன விஷயம்? எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நாங்கள் என்னென்னவோ பக்தியா பிரயாசப்பட்டுட்டோம். இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபிக்கிற யாராவது இருந்தா அங்கே வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னதுனால என்ன, அவங்க சொல்லி நீங்க போய் பார்த்து ஜெபிச்சுட்டு வாங்க பிரதர். நான் அந்த வீட்டுக்கு போனேன். ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்தை சார்ந்தவங்க. இறைவனுடைய ஊழியக்காரன் சொன்ன உடனே அவ்வளோ வசதி உள்ளவங்க, அவ்வளோ தங்களை தாழ்த்தி மரியாதையாக என்னை வரவேற்று, அவங்களுக்கு இயேசுக்கு சம்பந்தமே கிடையாது, என்னை கொண்டு போய் உட்கார வச்சு எனக்கு முன்னால் உட்கார கூட பயப்படுறாங்க. நீங்கள் இறைவனுடைய தொண்டர், இறைவனுடைய ஊழியக்காரர் என்று. இல்லை இல்லை, உங்களை போல மனுஷன்தான், இயேசுவை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு, அவ்வளோதான், ஜெபிக்கிற உட்காருங்க. சொன்ன பிறகு தான் பயபக்தியாக உட்காந்தாங்க. பெரிய வசதி உள்ளவங்க, டாக்டர், பெரியப்படி வீடே கோயிலாக்கி வச்சிருக்கிறாங்க. உங்களை வீட்டுக்கு போறதுக்கு முன்னால இயேசுகிட்ட கேட்டேன், ஆண்டவர் அவங்களுக்கும் உமக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க என்னை பற்றி தெரியாது, என்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஒரு வார்த்தை சொல்ல, நான் சொல்றேன், என்ன சொல்லணும் ஆண்டவரேன்னு கேட்டேன். நீங்க பயப்படுகிற மாதிரி ஒன்றும் நடக்காது, நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் சம்பவிக்காது, நன்மையாக தான் அது முடியும்னு சொல்லினார். அவ்வளோதான். என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. நான் போன போது அவங்க உட்காந்தாங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனை சொல்லமுனால நான் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன். என்னதுன்னு சொன்னாங்க, நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது, ஏதோ ஒரு காரியத்துக்கு தான் நீங்கள் பயப்படுறீங்க, அது மாதிரி இல்லை, நன்மையாக மாறிடும்னு இயேசு சொல்ல சொன்னாருன்னு. அவருடைய கண்ணில் இந்த கண்ணீர் வந்தார். டாக்டர், பெரிய டாக்டர், பிரபலமானவங்களுக்கு கவனிக்கிற டாக்டர், கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்தார். உண்மையாகவே நான் பயந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு வியாதி, என்னென்னவோ செய்ய பார்த்துட்டேன், அதனால தான் கடைசியில் ஜபம் பண்ணுறதுக்கு உங்களை கூப்பிட்டேன்னு சொன்னார். நான் உங்களுக்காக ஜபம் பண்ணேன், என்னுடைய அனுபவத்தை சொல்லி இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்துட்டா, நீங்கள் பயப்படாதங்க, நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வந்தேன். அப்போ சொன்னேன், ஆண்டவரே, இவர்களுக்கு உண்மை நீர் வெளிப்படுத்தும், நீர் உண்மை, அவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க, தெய்வத்தை அவ்வளவு வணங்குகிறவங்க, வீட்டையே கோயிலாக்கி வச்சிருக்கிறாங்க, உண்மை அவளுக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன்.
சில நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, உடனே உங்களை பார்க்கணும், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு வர்றோன்னு சொல்லி கணவன் மனைவி அந்த பிள்ளை நான் தங்கியிருந்த இடத்துக்கு வந்தாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தார், இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவங்களுக்கு இயேசுக்கு சம்பந்தமே கிடையாது, இதுவரை பைபிளே அவங்க கையில் எடுத்தது கிடையாது, எந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கும் போனதில்லை. இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னாங்க. அந்த சகோதரி சொல்றாங்க, இயேசு வந்து நின்று என்கிட்ட என்னென்ன பேசினா, நீ ரொம்ப பக்தி உள்ளவள், நீ நல்ல இறை வணக்கம் செய்கிறாய், ஆனால் இயேசுன்ற பெயரை சொல்லி நீ ஜெபிச்சாதான் அந்த பரலோகத்துக்கு வரும், வேற எந்த ஜபம் பரலோகத்துக்கு வராது. எங்களுக்கு பைபிள் வேணும், வாங்கி கொடுக்குறீங்களா? அப்பதான் கேட்டாங்க. நான் அவன்கிட்ட கேட்டேன், வந்தவர் இயேசு தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கும் போனதில்லை, சர்ச்சுக்கு போனதில்லை, பைபிள் வாசித்ததில்லை, எந்த கிறிஸ்துவ டிவி நிகழ்ச்சி கூட பார்த்ததில்லை, இயேசு தான் வந்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா இயேசு சிலுவையில் மரிச்சாருன்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், நாங்கள் இந்துவாக இருந்தாலும் தெரியும். அவருடைய கரத்தை எனக்கு காண்பித்தார், உனக்காக நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்ட தழும்புகளை பார், அதை நான் பார்த்தேன், அதை நான் பார்த்தேன். அவரே சொன்னார், உனக்காக நான் ஏற்றுக்கொண்ட தழும்புகள், அவர் காயங்கள் இன்றைக்கு அவருடைய கையில் இருக்கிறாரு, அவருடைய தழும்புகள். ஏன் அவர் காயப்படணும்? ரத்தத்தை மாத்திரம் சிந்திட்டு போயிருக்கலாமே, ஏன் அந்த தழும்புகள்? அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இன்னைக்கு மனிதனுடைய இன்னொரு பிரச்சனை, வியாதி, கேன்சர், ஆஸ்துமா, பலதரப்பட்ட நோய்கள், என்ன செய்வது? இந்த தடுமாற்றம், இந்த வியாதியிலிருந்து நமக்கு சுகம் கொடுப்பதற்கு அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆனால் தான் இயேசுவின் கரம் பட்டவுடன் அந்த தழும்புகள் இருந்து தான் அந்த வல்லமை நமக்குள் வருகிறாரு. இன்றைக்கு அவர் உங்களை தொடுவார். என் வாழ்க்கையில் என்னை தொட்டார், நான் ஏன் வந்து நிற்கிறேன்னா, யாரோ சொல்லி கொடுத்ததுனால அல்ல, ஒரு நாள் அவர் என்னை சந்தித்தார், என்னை தொட்டார். இயேசுடைய கை தொட்டதை அனுபவித்தவன் நான் பக்தி உள்ள குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தேன். காலையிலும் மாலையிலும் பயபக்தியோடு தெய்வ வணக்கம் செய்வோம். அதனால இயேசுக்கு எங்களுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் ஸ்கூல்ல படித்து கொண்டிருந்த சமயம் ஒரு கொடிய வியாதி எனக்கு வந்தது, ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கி விட்டது. அதனால என் வலது கால் பாதிக்கப்பட்டது, நொண்டியாகிவிட்டேன், காலை பயன்படுத்த முடியாது, மரணப்படுக்கை. சில மாதம் அந்த நோய் தொடர்ந்து பல டாக்டர்கள், பல ஆஸ்பத்திரிகள், ஆயிரக்கணக்கான மாத்திரைகளை விழுங்கியும் சுகம் கிடைக்கல. எலும்பும் தோலும் ஆகிவிட்டேன், இருதயம் பல்ஜாகிவிட்டது. சட்டை கழட்டி நான் தெரியும் வெளியிருந்து பார்க்கறதுக்கு, என் வலது கால அசைக்க முடியாது. படுத்த படுக்க நான் எழுப்பி உட்காரணும், யாராவது என்னை தூக்கி உட்கார வைக்கணும். நான் மறுபடியும் படுக்கணும், என்னை யாராவது படுக்க வைக்கணும். அப்படி இல்லாமல் என்னால் உட்கார முடியாது. இந்த கால் முற்றிலும் செயலற்று விட்டது, வலது கால் மரணப்படுக்கை. வெளிநாட்டில் படிச்சுட்டு ஒரு டாக்டர் வந்திருந்தார், என் பெற்றோர் அவிடத்தில் என்ன தூக்கிட்டு தான் போனாங்க, தூக்கிட்டு தான் காருக்குள்ள வைக்கணும், தூக்கிக்கிட்டு தான் ஆஸ்பத்திரிக்குள்ள போகணும், நடக்க முடியாது. அந்த டாக்டர் 4-5 பேர் என்னை ரொம்ப அன்பாக கவனிச்சாங்க. பல மணி நேரம் என்னை பரிசோதனை பண்ணி தலை முதல் கால் வரைக்கும் சோதிச்சு ரிப்போர்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க எல்லாம் பேசி எங்க அப்பா அம்மா கூப்பிட்டாங்க, உங்களுடைய மகனுடைய இருதயம் கம்ப்ளீட்லி டேமேஜ்ட், இருதயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டார், இனி சுகமாக்க முடியாது, எங்க கொண்டு போனாலும் உங்களுடைய மகனை குணமாக்க முடியாது, அவ்வளவுதான், இன்னும் சில வாரங்கள் அல்லது சில நாட்கள் அவன் உயிரோடு இருப்பான். எந்த நேரத்தில் மரணம் சந்தித்து விடும்? நீங்கள் வீட்டில் கொண்டு போய் அவனை எல்லோ நல்ல அன்பாக கவனிச்சு கொள்ளுங்க. ஆறுதல் படுத்தி அனுப்பிவிட்டார்கள். கைவிடப்பட்ட நிலைமை, மரணம் என்னை நெருங்கி கொண்டிருந்தது. 14 வயசில் மூச்சு விட முடியல, இருதயம் பாதிக்கப்பட்டு விட்டேன், காலை அசைக்க முடியாது, சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, கசக்கும், ஒரு ருசியும் இல்லை, மரணப்படுக்கை. மரணம் என்னை நெருங்கி கொண்டிருந்தது, என் குடும்பமே ஒரு மரண வீடாய் மாறி போனார். எல்லாம் கைவிட்ட நிலைமையில தான் இயேசு என்னை தேடி வந்தார். நான் யாரை வெறுத்தேனோ அந்த இயேசு என்னை தேடி வந்தார். எந்த கூட்டத்துக்கு எங்க அப்பா அம்மா என்னை கூட்டிக் கொண்டு போகவில்லை, எங்களுக்கு யாரையும் தெரியாது,
எந்த சர்ச்சுங்க நாங்க போனதில்லை, எந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கும் போனதில்லை, யாரும் எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு சகோதர குடும்ப நண்பர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் சாமுவேல் என்று ஒரு அண்ணன், வாலிபன், ஒரு ஃபேக்டரியில வேலை செய்தவர்கள். அவங்க ஊழியக்காரரும் கிடையாது, ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க. லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனில வேலை செய்யறவர்கள் சிக்காக இருப்பதை கேள்விப்பட்டு விசாரிச்சுட்டு போக வீட்டுக்கு வந்தாங்க. நமக்கு தெரிஞ்ச குடும்பத்தில் ஒரு பையன் வியாதிப்பட்டுட்டானே, விசாரித்து விட்டு போக வந்தார்கள். அவளை பார்த்தவனே என் தாயார் கண்ணீர் விட்டு அழுதார்கள். என் மகன் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என் மகன் சாக போகிறான். உங்க இயேசு கிறிஸ்து கிட்ட என் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டார்கள். உடனே அவர் கூட்டத்தை கொண்டு வாங்க, சர்ச்சை கொண்டு வாங்க, ஒன்னும் சொல்லல, நான் ஜெபம் பண்றேன். என் படுக்கையின் பக்கத்திலே முழங்கால் படியிட்டார். எங்க அப்பா அம்மா, எனக்கு மூன்று சகோதரர்கள் முழங்கால் படியிட்டார்கள். என் யாருக்கும் என் ஜெபம் பண்ணலாம் தெரியாது. எங்க அம்மா மாத்திரம் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு அந்த பேரை சொல்லி அழுதார்கள். அவர் கரம் உயர்த்தி ஜெபிக்கிறார். நான் கண்ணை திறந்து அவரை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தேன், நான் ஜெபம் பண்ணல. அந்த நேரத்தில் கூட என்னுடைய மத வைராக்கியம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் கூப்பிடவே இல்லை. எங்க அம்மாவுடைய கண்ணீர் ஆண்டவர் பார்த்தார். அந்த சகோதரர் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது திடீரென்று அந்த அறைக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம் இறங்குவதை நான் உணர்ந்தேன். என் படுக்க பக்கத்துல யாரோ வந்து நிற்கிறது என்னால் உணர முடிகிறது. யாரோ என் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. எனக்குள்ள ஒரு தெய்வீக பயம், என் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிகிறது, என் கண்ணில் இருந்து கண்ணீராக வடிகிறது. சரீரத்தில் ஒரு நடுக்கம், ஏதோ நடக்குதுன்னு பார்க்கிறேன். அந்த சகோதரர் இயேசுவே தொடும் அப்படின்னு ஜெபிக்கிறார். அவர் என்னை தொடலை, கை வைக்கல, உயர்த்தி ஜெபிக்கிறார். இயேசுவே தொடும், இயேசுவே தொடும் அப்படி ஜெபம் பண்ணும்போது இந்த வலது கை தோல் பகுதியில் ஒரு கை வைக்கப்பட்டார். ஒரு மனுஷன் தொட்டால் எப்படி உணர்வோம் அப்படியே நான் உணர்ந்தேன். இயேசு என்னை தொட்டார், அவருடைய தொடுதலை உணர்ந்தவன் நான். அவருடைய தழும்புள்ள கரம், அந்த ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரம் என்னை தொட்ட உடனே மின்சாரத்தை போல ஒரு வல்லமை காலில் இறங்கினது. அடுத்த நிமிஷம் ஜெபம் முடிவதற்குள்ளாகவே நான் படுக்கையில் எழுந்து அமர்ந்து விட்டேன். இயேசு தொட்ட உடனே நொண்டியாக கிடந்த என் கால் செயல்பட்டது. அவங்க ஜெபம் பண்ணி கண்ணை திறக்கிறாங்க, நான் எளிமை உட்கார்ந்து இருக்கிறேன், என்னால பிடி முடியாது. அவர் அவ்வளவுதான், ஒண்ணுமே சொல்ல, நானே எழும்பினேன், நடக்க ஆரம்பிச்சேன், நடக்க முடிந்தது. எலும்பும் தோலுமாய் இருந்தேன், நடக்க முடிந்தது. வீங்கி இருந்த இருதயம் நார்மலாய் மாறிவிட்டது. ரெண்டாற்புறம் நொண்டியாய் கிடந்த என் காலை குணமாக்கி நடக்க வைத்தார். வீங்கியிருந்த இருதயம் நார்மலாய் மாறினது. இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் இயேசு. இன்றைக்கு நான் உயிரோடு இருக்க காரணம் இயேசு. என் மரண படுக்கையை அவர் மாற்றினார். கல்லறைக்கு போக வேண்டியிருந்த எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்தார். ஒரே ஒரு தொடுதல், அவருடைய தழும்புள்ள கரம் என்னை தொட்டது. அதுக்கு பிறகுதான் இப்படி ஒரு கடவுளா, இப்படி ஒரு ஆண்டவரா, நான் எவ்வளவு பக்தியோடு தெய்வத்தை தேடினவன், இயேசுதான் மெய்யான ஆண்டவர், அவரை அறிய வேண்டும் என்று. அதன் பிறகுதான் நான் வேத புஸ்தகம் வாங்கி வாசிக்க ஆரம்பித்தேன். நம்மை பஞ்சபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி, தகப்பனே, எங்களுடைய நோய்கள் பலவீனங்களை எல்லாம் செலவில் சுமந்தீர். எங்களை குணமாக்குவதற்காக கையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர். என் மரணப்படுக்கையில் நீர் வந்து அந்த தழும்புள்ள கரத்தினால் தொட்டு எனக்கு அற்புத சுகம் கொடுத்தீங்களேப்பா. நான் அதை நினைத்தும் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இதோ இந்த மகளை பாரும், இந்த மகனை பாரும், இந்த வியாதி வந்துவிட்டது என்று பாதிக்கப்பட்டு கலங்கி ஜெபிக்கிறாங்கப்பா. இப்பொழுது உடைய தழும்புள்ள கரத்தை அவர்கள் மீது வையும். இந்த மகன் மேலே, இந்த மகள் மேலே உம்முடைய தழும்புள்ள கரத்தை வையும். தகப்பனே, என்னை தொட்டதை போல இவர்களை தொடும். இன்றைக்கு அந்த பொல்லாத வியாதிகள் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் என்னை தொட்ட உடனே மரண படுக்கை மாறினது அல்லவா. இப்பொழுது தொடும் இந்த தம்பியை, தொடும் இந்த மகளை, தொடும் இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தையை தொடும். இப்பொழுதே வியாதி படுக்கை மாறட்டும். பொல்லாத மரண வியாதி விலகி போகட்டும். உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். கண்களை தொட்டு குணமாக்கும், காதுகளை தொட்டு சுகம் உண்டாகும் படிக்க செய்யும், இருதயத்தை தொட்டு குணமாக்கும், கிட்னியை தொட்டு குணமாக்கும். இயேசுவின் நாமத்தில் கர்ப்பப்பையை தொட்டு குணமாக்கிவிடும். ஆண்டவரே, எலும்புகள் நர
நரம்புகளை தொடும் சகல வியாதிகளும் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷம் முதல் சுகம் பெற்றவள் எழும்பி நடப்பார்கள் ஆக. உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். நீ தொட்டு விட்டீர், உம்முடைய தழும்புகளால் குணமாக்கி விட்டீர். விசுவாசிக்கிறோம், அற்புத மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை கண்டு மகிழட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.